செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திரு ஓபிஎஸ் தரப்பு, அதாவது காயக்கல்பம் கம்பெனி, இந்த கம்பெனி நேற்றைய தினம் அளித்த அந்த பேட்டிகள், அதாவது குறிப்பாக ஓபிஎஸும் அதே போன்று திரு பண்டிட் ராமச்சந்திரன் அவர்கள் அளித்த பேட்டிகள் ஒரு விரக்தியினுடைய ஒரு உச்சம், விரக்தியினுடைய விளிம்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உச்சத்தை, விரக்தியுடைய உச்சத்தை தொட்டிருக்கின்ற ஒரு பேட்டியாகத்தான் நிச்சயமாக நான் பார்க்க முடியும். அரசியலில் ஒரு பண்பாடு இருக்கணும், அதாவது ஒரு பிக் பாக்கெட்டு, அதே போல் வந்து ஒரு பல்வேறு விதமான வார்த்தைகள் வந்து புரோகிக்கும் போது உண்மையிலே வந்து அவர்கள் வந்து நிதானத்தில் இருக்கின்றாரா இல்லை நிதானம் இழந்து பேசுகிறாரா என்ற வகையில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் சரி, இன்றைக்கி அவர்களெல்லாம் பார்த்து இன்றைக்கி எள்ளி நகையாடக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக பிக் பாக்கெட் சொல்கிறார். பிக் பாக்கெட்டு சொன்னால் உண்மையிலே அதுக்கு வந்து ஒரு பொருத்தமானவர் வந்து ஓபிஎஸ் தான். ஏன்னா ஒரு கட்சியினுடைய ஒரு இதே இதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை, அந்த எம்ஜிஆர் மாளிகை என்பது ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் கோவிலாக வணங்கக்கூடிய அந்த திருக்கோவிலை ஓபிஎஸ் தலைமையில் குண்டர்களோடு தீய சக்திகளோடு உடைசூழ வந்து அதன் அடிப்படையில் வந்து அதை சூறையாடியது, அது பிக் பாக்கெட் இல்லையாது? அதுதான் பிக் பாக்கெட் உண்மையிலேயே. அதே போல் இன்றைக்கு அந்த செயலை வந்து நீதிமன்றத்துக்கு நாங்கள் எடுத்து சென்று நீதி நிலைநாட்டி அதன் அடிப்படையில் வந்து வழக்குகள் இன்றைக்கி கிரிமினல் வழக்கு அவர் மேலே போடப்பட்டிருக்கு இந்த நிலைமை. அதே போன்று திரு ஓபிஎஸ் பொறுத்தவரில் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னால் அமைச்சரே சொல்லியிருக்கார், எங்கிட்ட இருந்து துறையை பிடிங்கார் ஹவுசிங் சொல்லிட்டு, ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் வீட்டு வசதித்துறை, இது பிக் பாக்கெட் இல்லையாதே துறையை பிடுங்கிறது. அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதையும் எடுத்துகிட்டு மறுநாள் என்ன பண்ணார், அது பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் அது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் ஒத்த காலம் நின்று பதவி வெறி பிடித்து அதையும் பிடுங்கினார். இதை தான் வந்து ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிற ஒரு விஷயங்கள். சரி, அவரை பொறுத்தவரை வந்து இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய ஒரு ஒரு நலன் அடிப்படையில் எந்த காலத்திலாம் செயல்பட்டுருக்கிறார், அம்மாவுடைய மறைவு அவருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.